பிரதமர் மோடி மற்றும் சீன அதிபர் ஜி ஜின்பிங் ஆகியோர் நாளை சென்னை வரவுள்ள நிலையில் தற்பொழுது கிண்டியில் பாதுகாப்பு ஒத்திகை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதற்கான நேரலை காட்சிகளை நாம் பார்க்கவிருக்கிறோம். சென்னையில் உள்ள கிண்டியில் இருக்கும் ITC சோலா ஹோட்டலில் சீன அதிபர் தங்கவுள்ள நிலையில் அந்த இடத்தில் தற்பொழுது பாதுகாப்பு ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை பதிவு செய்வதற்காக செய்தியாளர் கார்த்திக் இணைந்திருக்கிறார். அவருடன் பேசலாம். கார்த்திக், இந்த ஒத்திகை ஆனது எவ்வளவு நேரம் நடைபெற இருக்கிறது? விவரங்களை பதிவு செய்யுங்கள். வணக்கம் சபரிஞ்சா. அதாவது நாளை சீன அதிபர் சென்னை வருவதை அடுத்து பாதுகாப்பு சென்னை முழுவதும் பலப்படுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக சென்னை விமான நிலையம் கிண்டி ITC சோழா கிழக்கு கடற்கரை சாலை மாமல்லபுரம் வரைக்கும் உச்சகட்ட பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இதற்காக 15,000 அதிகமான காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். அதாவது நாளைக்கு சென்னை வரக்கூடிய சீன அதிபர் மற்றும் சீன நாட்டின் உயர் அதிகாரிகள் கிண்டியில் உள்ள ITC சோழா ஹோட்டலில் தங்குகின்றனர். அவர் மதியம் 2 மணிக்கு இந்த ஹோட்டலில் தங்கி 4 மணி வரை ஓய்வெடுக்கிறார். 4 மணிக்கு இங்கிருந்து புறப்பட்டு மாமல்லபுரம் சென்று அங்கு பிரதமருடன் அந்த சுற்றுலா தலங்களை பார்வையிட்டு இரவு விருந்தில் கலந்து கொள்கிறார். அதற்காக இங்கு கிண்டி சோழா ஹோட்டலில் தங்கக்கூடிய சீன அதிபருக்கு இங்கு 7 அடுக்கு இந்த ஹோட்டல் 7 அடுக்கு பாதுகாப்பு வளையத்திற்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த ஹோட்டலில் மட்டும் சுமார் 300 அதிகமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். தற்போது சீன அதிபர் வந்து இந்த ஹோட்டலில் தங்குவதும் இங்கிருந்து புறப்பட்டு மகாபலிபுரம் செல்வது அது போக்குவரத்து உள்ளிட்ட பல்வேறு நடைமுறைகள் ஒத்திகை நடைபெற்று வருகிறது. இங்கிருந்து புறப்படக்கூடிய சீன அதிபர் மத்திய கைலாஷ் வழியாக மத்திய கைலாஷ் சோழிங்கநல்லூர் பனையூர் கோவளம் வழிய கிழக்கு கடற்கரை சாலை வழியாக மகாபலிபுரம் செல்கிறார். அதற்காக போக்குவரத்து எவ்வாறு இருக்கிறது, அதாவது போக்குவரத்து நேரம் என்ன, எந்தெந்த சிக்னல்களில் பொதுமக்கள் அதாவது பொதுமக்களை தடுத்து நிறுத்தி இவருக்கு வழிவிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் இந்த ஒத்திகையில் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஏற்கனவே இன்று மதியம் 1:30 அளவில் சென்னை விமான நிலையம் முதல் கிண்டி சோழா ஹோட்டல் வரையிலான ஒரு ஒத்திகை நடைபெற்றது. இதில் அந்த சென்னை விமான நிலையத்திலிருந்து இந்த ஹோட்டலுக்கு வரக்கூடிய நேரங்கள் எந்தெந்த இடத்தில் பொதுமக்களை வந்து தடுத்து நிறுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் இங்கு ஒத்திகையில் ஒத்திகை நடத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சீன அதிபர் நாளைக்கு இந்த உணவகத்தில் இருந்து புறப்படக்கூடிய நேரமான அந்த மாலை 4 மணி நேரம் அந்த நேரம் நிலவரப்படி இன்று மாலை சரியாக 4 மணி அளவில் சீன அதிபருடைய கார் உயர் அதிகாரிகளுடைய வாகனங்கள் உள்ளிட்ட சுமார் 10 மேற்பட்ட வாகனங்கள் சீனா குறிப்பாக சீனாவிலிருந்து கொண்டு வரப்பட்ட 4 உயர் ரக கார்கள் உட்பட 5 கார் 4 வேன் 2 பஸ் உள்ளிட்ட 10 மேற்பட்ட வாகனங்கள் இந்த சோழா ஹோட்டலிலிருந்து புறப்பட்டு மத்திய கைலாஷ் சோழிங்கநல்லூர் பனையூர் கோவளம் கிழக்கு கடற்கரை சாலை வழியாக மகாபலிபுரம் தற்போது சென்று கொண்டிருக்கிறது. இந்த ஒத்திகையில் அதாவது நாளை இரவு 9 மணி அளவில் சீன அதிபர் மகாபலிபுரத்திலிருந்து திரும்பவும் இந்த கிண்டியில் உள்ள சோழா ஹோட்டலில் இரவு தங்குவதற்காக இங்கு வருகிறார். தற்போது இந்த ஒத்திகையில் ஈடுபட்டுள்ள வாகனங்கள் அனைத்தும் இன்று இரவும் நாளை வருவதையொட்டி அந்த நேரத்தையும் போக்குவரத்தையும் எவ்வாறு கணக்கிடுவது என்பது குறித்த ஒரு ஒத்திகை இப்ப இந்த இரவு நடைபெற உள்ளது. அதாவது இப்ப மகாபலிபுரம் சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த வாகனங்கள் அனைத்தும் இரவு 9 மணி அளவில் திரும்பவும் அங்கிருந்து ஒரு 8:20 அல்லது 8:30 அளவில் அங்கிருந்து புறப்பட்டு 9 மணி அளவில் இந்த ITC சோழா ஹோட்டலுக்கு வந்து சேரும் வகையிலான ஒரு ஒத்திகையும் நடைபெற உள்ளது. குறிப்பாக இப்ப செல்லக்கூடிய அதே வழியில் மகாபலிபுரத்திலிருந்து கிழக்கு கடற்கரை சாலை கோவளம் பனையூர் சோழிங்கநல்லூர் மற்றும் மத்திய கிழக்கு வழியாக இந்த சோழா ஹோட்டலை வந்தடையும். இதற்காக வழி முழுவதும் இந்த சாலை முழுவதும் முழு பாதுகாப்பு வளையத்திற்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது. கண்காணிப்பு மையங்கள் ஏற்படுத்தப்பட்டு முழு பாதுகாப்பு வளையத்தில் கொண்டு வரப்பட்டுள்ளது. சபரிஞ்சா, நாளை சீன அதிபர் சென்னை வரவுள்ள நிலையில் அவர் பயணிக்க இருக்கும் வழித்தடங்களில் தற்பொழுது ஒத்திகை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கார்த்திக் பகிர்ந்து கொள்ள நாம் கேட்டோம். கார்த்திக், உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி. மேலும் தகவல்களுக்கு நாம் மீண்டும் இணைந்து பேசலாம். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.